திருத்தணி பண்டரிபுரம் மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை பயண தேதி ஏப்ரல் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு மே ஏழு முதல் பதினொன்னு ஐந்து நாட்கள் கட்டணம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்ன கோவிந்த பட்டரின் கொடான கோடி நமஸ்காரம் நம்ம ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா நெகட்டிவ் ஏன் நெகட்டிவ் பத்தி நான் அடிக்கடி பேசுறேன் தெரியுமா எது நம்ம செஞ்சாலும் அது நெகட்டிவாக தான் நினச்சி பார்க்குறோம் இப்போ தங்கம் வாங்குறோம் தங்கம் வாங்கும் போதே அடகு கடைக்கு போச்சுன்னா என்ன பண்ணுறது இரண்டாவது வண்டி வாங்குகிறோம் வண்டி வாங்கும்போதே நமக்குள்ளே ஒரு பயம் தம்பி சரியாக ஓட்டுறா நல்லா ஓட்டுறா அப்படி இருறா இப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரியும் நம்ம சொல்லி சொல்லி நெகட்டிவே நிறையா வாழ்க்கையில நம்ம சந்திச்சதுனால நெகட்டிவாகவே நம்ம பேசுகிறோம் அந்த நெகட்டிவ்லேருந்து நம்ம வெளியில் வரணும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எண்ணம் இல்லையா அந்த நெகட்டிவ் நம்ம உடம்புல ஊறி போய் ஊறி போய் நெகட்டிவாகவே திங்க் பண்றோம் நெகட்டிவாகவே மாறிடுறோம் சோம்பேறித்தனமாவே இருக்கும் எது செஞ்சாலும் குத்தம் கண்டு பிடிக்கிறோம் எங்க போனாலும் குத்தம் நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட் பாக்கி எல்லாமே அன்பர்ஃபெக்ட் ஒண்ணுமே தெரியாதவங்கன்னு நினைக்கிறோம் மமதன் கூட சொல்லலாம் அதுல இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வரும்பொழுதும் அவங்கள வந்து சரியா ரிசீவ் பண்ணாம எல்லாம் பண்ணிட்டுருக்கும் அது நெகட்டிவ வந்து கொண்டு போய் சேர்க்கும் அந்த நெகட்டிவை சேர்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையானது நமக்கே தெரியாம அதெல்லாம் பாதாளத்துல போயிட்டுருக்கும் நமக்கு தெரியாது கீழே விழுந்தப்புறந்தான் நம்ம ஐயோ நான் விழுந்துட்டேனே அப்ப தூக்கி விட யாருமே இருக்க மாட்டாங்க கரெக்ட்டுங்களா எனக்கு சொந்தம் இல்லை பந்தம் இல்லை எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காங்க காரணம் என்ன உங்களுடைய நெகட்டிவ்னஸ் தான் நீங்க நெகட்டிவா பேசி 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 நெகட்டிவோட பர்சனோட பழகி 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 எல்லாமே நெகட்டிவ் அப்ப எல்லாமே நெகட்டிவ் ஆகும்போது வாழ்க்கை சுபீக்ஷமா இருக்காது அப்ப இந்த வாழ்க்கை சுபீக்ஷமா இருக்கணும் நான் நெகட்டிவ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யுங்க எப்படிலாம் நெகட்டிவ் நமக்கு வரும் என் குழந்த நல்லா படிக்கவே மாட்டேங்கிறான் என் வீட்டுக்கார் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு என் வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு கணவன் வந்து என் வீட்டுக்காரே வேலை செய்ய மாட்டேங்கிறார் இந்த இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் ஸ்பீச் தான் வரும் இந்த மாதிரி நெகட்டிவ் பேசி பேசி நெகட்டிவ் ஆகிடும் இதிலேருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணுன்னா ஒரு எளிய பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் சிம்பிளான பரிகாரம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொஞ்சூண்டு அவள் அதில் பால் கொஞ்சோண்டு அவல்ல அவளை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் பவுலில் வச்சுக்கிட்டு அதில் பால் காய்ச்சி அந்த பால் அதில் விட்டுட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் உடைச்ச முந்திரி பருப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க வச்சுட்டு அந்த அந்த கொஞ்சோண்டு பிரசாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் பெருமாள்ங்கிறது இல்லை எல்லாமே பெருமாள்னு சொல்லுவேன் உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு சாயங்காலம் ஆறு டு ஏழு நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்திய பிரசாதத்தை மூன்று பேர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக கொடுத்து அதை நீங்கள் மூன்று மாதம் தொடர்ந்து செய்யணும் மூன்று மாதம் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் மூன்று மாதம் கணக்கு வச்சுட்டு ஒரு ஒரு வாரமும் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் உங்க உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் அத்தனை நெகட்டிவுமே உங்களை விட்டு போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகக்கூடிய ஒரு வழி அங்கதான் பிறக்கும் இது அவள் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாட்டு சக்கர பரிகாரம் இந்த பரிகாரத்தை மூன்று மாதம் விடாமல் செய்ய வேண்டும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யணும் உங்களுக்கு ஒருவேளை டேட் வந்துருதுன்னா உங்க கணவன் மாறோ வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்கள விட்டு செய்ய சொல்லுங்க நிறுத்தக்கூடாது மூன்று மாதங்கள் சரி வர இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க காத்திருக்கு உண்மைங்க அது இதை செய்ய செய்ய தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் நெகட்டிவ் போயிடும் யாரை பத்தின ஒரு எண்ணங்களும் தப்பான எண்ணங்கள் உங்களுடைய இதயத்திலே வரவே வராது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இது வீட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பரிகாரத்தில் மூன்று அதாவது நீங்க யாருக்கு நெகட்டிவ் இருக்கோ அவங்க முதல்ல இந்த பிரசாதத்தை கொஞ்சோண்டு வாயில போட்டுட்டு மூன்று பேருக்கு நீங்க கொடுத்துடணும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை வெளியில இருக்கிறவங்களா இருக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இது இவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது இது என்னைக்கு செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மூன்று மாதங்கள் கரெக்டா இப்ப இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மூன்று மாதம் எத்தனை வெள்ளிக்கிழமை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்யணும் செய்ய 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 உங்களது நெகட்டிவ் உங்களை அறியாமையே உங்களை விட்டு போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு என்ன பண்ணும் உக்காந்து பூஜ்ரம்ல உட்காந்து நல்ல மனதார வேண்டிக்கணும் என்னுடைய நெகட்டிவ் என்னை விட்டு போயிட்டு பாசிட்டிவ் வரணும்னு வேண்டுதல் தான் முக்கியம் வேற எதுவுமே கிடையாது அந்த வேண்டுதலை செலுத்திட்டு நீங்க அதை கொடுத்துருங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு டு ஏழு மூன்று மாதங்கள் செய்யணும் அவள் பால் காச்சிய பால் அவள் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கலந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க ஒரு ரூபா சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் செய்யறீங்களா ஏன் இதை சொல்றேன்னா நீங்க நெகட்டிவால கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது ரைட்டுங்களா அந்த நெகட்டிவ் விட்டு வெளியில வாங்க நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் நெகட்டிவா சொல்லி 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 வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க வாழ்வதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால நெகட்டிவ்லேருந்து வெளியில வாங்க பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்னுடைய எருக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்